வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் மதுரை விளக்கு தூண்லாக ஏகே அகமத்தோட கிட்ஸ் கலெக்ஷன் அப்புறம் சோலி கலெக்ஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே இந்த கடையோட கிட்ஸ் கலெக்ஷன் தனியாக வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். நான் ஏகே அகமதுக்கு லாஸ்ட்டாக தீபாவளிக்கு வந்திருந்தேன். அப்போ பார்த்த கிட்ஸ் கலெக்ஷன் கொஞ்சம் கொஞ்சம் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு, ஏன்னா கொஞ்சம் அந்த பேட்டர்ன் வந்து இருந்துச்சு. அது போக பொங்கலுக்கும் நிறையா கலெக்ஷன்ஸ் புதுசாக வந்து வந்திருந்தது. பட் இந்த டைம் எனக்கு வந்து ஃப்ராக்ஸை விட சோலி பட்டு போடச்சு தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இப்போ இந்த டிஸ்பிளேயில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 சைஸும் அதேமாதிரி 3-4 கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ப்ரைஸ் வந்து அவங்க வந்து பக்காவாக ஒரு ட்ரெஸ்ஸில் வந்து என்னென்ன சைஸ் அவைலபிளாக என்னென்ன ப்ரைஸ் இருக்குன்னு முன்னாடியே வந்து ஒரு சார்ட்டில் எழுதி எழுதிட்டு போட்டிருந்தாங்க. இந்த ஒயிட் ஃப்ராக் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு பார்க்க எப்படி தெரியும் தெரில, பட் இந்த ஃப்ராக் ஃபுல்லாமே கிளிட்டராக இருந்துச்சு. 1250 என்ன போட்டிருந்தாங்க. இப்போ நம்ம பார்த்துருக்க இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே ஃப்ராக் தான். அதாவது நல்லா பார்ட்டி வேர் ஃப்ராக் மாதிரி 3 மாதம் குழந்தையிலேருந்து நல்ல ஒரு 3-4 வயசு குழந்தைங்க வரைக்கும் இங்கேருந்து சைசஸ் கிடைக்கும். இந்த மாதிரி கிட் செக்ஷன் வந்து அவங்க பிரித்து பிரித்து தான் வந்து வச்சுருப்பாங்க. இது வந்து சோலி செக்ஷன். இந்த டைம் வந்து சோலி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதில் தேர்ட் சோலி இருக்குது பார்த்தீங்களா, பிங்க் கலர், அந்த ஸ்லீவ் கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி தான் என்னோடய பாப்பாவுக்கு வந்து எடுத்தேன். பீகாக் க்ரீன் கலரில் ப்ளூ கலரில் எடுத்தேன். அது வந்து 1150 நம்ம போட்டு 150 ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதேமாதிரி என்னோடய குட்டி பாப்பாவுக்கு 800 ஒரு சோலி தான் வந்து எடுத்தேன். சோலி வந்து உண்மையிலே சரவணா ஸ்டோர்ஸ் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு, ரேட் வந்து ரொம்ப நார்மலாக இருந்துச்சு. இந்த சோலி எல்லாமே 1500. இதெல்லாம் வந்து நார்மலாக கொஞ்சம் ரேட் கம்மியான ஸ்டோன் சோலி. இது 700-650 அந்த ரேஞ்சில் வந்து இருந்துச்சு. ஒவ்வொரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து ரேட் வந்து சேஞ்ச் ஆச்சு. இது எல்லாமே குட்டி ஸ்டோலி 700 ஸ்டார்ட் ஆச்சு. இந்த செகண்ட் டைப் போட்டுருந்து பார்த்தீங்களா, சாண்டில் வித் பீகாக் ப்ளூ, அதை தான் என்னோட குட்டி பாப்பாக்கு எடுத்தேன் 800. இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ரேட் கம்மியான சோலி 550-600 அந்த ரேஞ்சில் வந்து இருந்துச்சு. கொஞ்சம் சிம்பிளான ஒர்க் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி சோலி வந்து நிறைய அவைலபிளாக இருந்துச்சு. பட்டுப்பாவோட செட்டு அந்த பொங்கலுக்கு வந்து ரொம்ப சூப்பராக வந்து போட்டிருந்தாங்க. 767 தான் இந்த பட்டுப்பாவோட. ஒவ்வொரு பட்டுப்பாவோடையுமே ரொம்ப யூனிக்காக டிஃப்ரெண்ட் கலர்ஸில் டிஃப்ரெண்ட் ஸ்லீவ் டைப்பில் அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான அந்த பாவடையில் வந்து இந்த மாதிரி மடிப்பு வச்சுருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்க. பட்டுப்பாவோட வந்து குட்டி பாப்பாவிலேருந்து எல்லா சைஸும் பட்டுப்பாடு வச்சுருந்தாங்க. 300 பட்டுப்பாவோட வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ரொம்ப கிராண்ட் ஒர்க் இருக்கிறதே வந்து நான் பார்த்த வரைக்கும் ஒரு 900 அந்த ரேஞ்சு தான் பட்டுப்பாடு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களுக்கான, ஒரு 10 வயசுக்கு மேலே பிள்ளைங்களுக்கான ஃபுல் லாங் கவுன் பார்க்கறது சோலி மாதிரி இருந்தது. எனக்கு இந்த க்ரீன் வித் ப்ளூ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க எல்லாமே 10 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்காக ஃபுல் ஃப்ளோர் லென்த் கவுன் தான். பார்க்கறதுக்கு சிலது கவுன் மாதிரி இருந்துச்சு, சிலது சோலி டைப்பில் கொடுத்துருந்தாங்க, சிலது ஓவர் கோட்டர் கொடுத்துருந்தாங்க, சிலது பார்க்கறது சுடியோட டாப் மாதிரியும் இருந்துச்சு. ஸோ நிறைய டிசைன் வந்து இது வந்து அவைலபிளாக இருந்துச்சு. குவாலிட்டி எல்லாமே ரொம்ப பக்காவாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுலேயே ஒரு 3-4 சைஸ் வந்து கிடச்சிது. கிட்ஸு ஃப்ராக் எல்லாமே பார்த்திங்கன்னா மீடியம் ரேட், இதெல்லாமே வந்து 530. நல்லா உங்களுக்கு கிராண்டாக வேணாலும் கிராண்டாக கிடைக்கும், இல்லை மீடியம் வேணாலும் மீடியமாக கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் லாங் தான், ஒரு எல்லோ கலர், அதாவது இப்போ ரீசெண்டாக வந்துச்சு விசிறி மாதிரி மடிப்பு மடிப்பாக துணி அந்த மாதிரி துணியில் 660 தான். ஸோ ரொம்ப நார்மலான ரேட்டு. துணியும் வந்து நல்லா இருந்துச்சு. இந்த ரேக்கில் இருக்க எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு 400 850 900 அந்த ரேஞ்சுக்குள்ள வந்து போட்டிருந்தாங்க. ஸோ நமக்கு வந்து நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தேடி எடுக்கிற மாதிரி எடுத்துக்கணும். இது வந்து ரொம்ப குட்டி பாப்பாவோட ஃப்ராகு. குட்டீஸோட ஃப்ராக் வந்து 350 ஸ்டார்ட் ஆச்சு. 350 மேலே பாக்ஸ் ஐட்டம் வந்து எல்லாமே வந்து 800 மேலே, பட் பாக்ஸ் ஐட்டம் இல்லாமல் அந்த மாதிரி ஹேங்கர்லேருந்து எல்லாமே 350 600 தான் இருந்துச்சு. ஸோ ரேட் வந்து ரொம்பவே பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. சாதாரண நம்ம டெய்லி வேர்க் போட காட்டன் ஃப்ராக் எல்லாமே 200 வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து வெஸ்டர்ன் வேர், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம தனியாக டாப்பில் ஜீனுக்கு போடுற மாதிரி பேர் பண்ணுறப்ப டாப் வேணாலும் டாப்பும் வந்து கிடைக்கும். தனியாக லெகின்ஸ் ஜெகின்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி பஞ்சாபி ஸ்டைல் பேண்ட் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ், முக்கியமாக வந்து பெண் குழந்தைங்களுக்கு வந்து ஏகே மொத்தத்தில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் நம்ம கொஞ்சம் தேடி எடுக்கிற மாதிரி இருக்கணும். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லை, இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு பேப்பரில் ஃப்ரண்ட்டில் வந்து ட்ரெஸ்லேயே போட்டு வச்சுருந்தாங்க இந்தந்த சைஸ் அவைலபிளாக இருக்குது, ஒவ்வொரு சைஸ்க்கு என்னென்ன ரேட் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருந்ததுனா என்ன சைஸ் வேணும்னு கேட்டால் அவங்க வந்து எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அது வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது ட்ரெஸ் சூஸ் பண்ணுறதுக்கு. இதெல்லாமே ஜெகின்ஸ், 240 இருந்துச்சு, 150 இருந்துச்சு. பட் அது லெகின்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஜெகின்ஸ் எல்லாமே ஒரு 200 மேலே நல்ல குவாலிட்டியில் ஜீன் மாதிரி இருந்துச்சு. எனக்கு நான் பார்த்து ரொம்ப பிடிச்ச ஃப்ராக் வந்து இது. 368 தான் ப்ரைஸ். அண்ட் அதோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான காட்டனில் இருந்துச்சு. ஓவர் கோட் கொடுத்துருந்தாங்க, இதோட ஸ்லீவ் வந்து பெல் ஸ்லீவ் கொடுத்துருந்தாங்க. நம்ம அந்த மாதிரி தேடணுன்னா கம்மி ரேட்டில் நல்ல ட்ரெஸ் வந்து நம்ம ஏகே அகமத்தில் எடுக்கலாம். பட் கொஞ்சம் பொறுமையாக நம்ம தேடணும். இந்த ட்ரெஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா 600 தான். அதில் அவங்க எம்ஆர்பின்னு போட்டிருக்காங்க இல்லையா, அந்த எம்ஆர்பி ரேட் கிடையாது. அதுக்கு உள்ளே வந்து மார்க்கரில் க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறதா அதோடய ஒரிஜினல் ப்ரைஸ். எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. வீடியோவில் பார்க்கறத விட நேரில் வந்து ரொம்ப கிளிட்டராக இருந்தது. ஒரு நல்ல பார்ட்டி வேர், இதை எடுக்கலாம் தான் நான் நினச்சேன் என்னோடய பாப்பாவுக்கு. பட் என்னோடய பாப்பா வந்து இது பிடிக்கலன்னு சொல்லி சொல்லிட்டாங்க, அதனால் நாங்கள் சோலி எடுத்தோம். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரியவங்களுக்கான சோலி கலெக்ஷன்ஸ் தான்.
ரொம்ப கிராண்டா. கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான கலர்ஸ், அதாவது லைட் கலர் வேணுங்கிறவங்க லைட் கலர், டார்க் கலர் வேணுங்கிறவங்க டார்க் கலருங்கிற மாதிரி நிறைய கலர் காம்பினேஷன் வந்து இப்பெல்லாம் கூட கலர் காம்பினேஷன் கொடுக்கலாமா, இந்த கலர் கூட நல்லாயிருக்கே அப்படிங்கிற பார்க்குற அளவுக்கு ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக சோளி வந்து இவங்க வச்சுருந்தாங்க. பட் நான் குட்டீஸோடு போனனால என்னால் ஃபுல்லாக வந்து கவர் பண்ண முடியலை. இது வந்து நல்ல கிராண்டான சோளி, வெட்டிங் கூட நீங்கள் வந்து போடலாம். 3000 ரேஞ்சில் வந்து இருந்தது, ஒரு 4000 அந்த ரேஞ்சில் வந்து இன்னும் நல்ல கிராண்டான சோளி வச்சுருந்தாங்க. இது வந்து ஒரு லாங் ஃப்ளோர்லேருந்து சுடிதார். இது வந்து வீடியோவில் பார்க்குறதுக்கு நேரில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. பீகாக் க்ரீன் ப்ளூ கலரில் வந்து இருந்தது, 1900 தான். சீரியஸாக இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் வந்து மற்ற இன்னும் கொஞ்சம் பெரிய ஷாப்பில் பார்க்கும்போது 3000 அந்த ரேஞ்சில் வந்து வரும். அதை பார்த்த வரைக்கும் எனக்கு வந்து ஏகே மட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரேட்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா பரவலாமல் இருக்கிறது தோணுச்சு. இது எல்லாமே காட்டன் ஃப்ளோர்லேருந்து குர்த்தி, இந்த லாஸ்ட் குர்த்தி இருக்கலாம் க்ரீன் வித் பிங்க், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோட ரேட் வந்து 530 வந்து போட்டிருந்தாங்க. மதுரையில் உங்களுக்கு தெரிஞ்ச வேறு ஏதாவது ஒரு ஷாப்பில் நல்ல கம்மியான ரேட்டில் குவாலிட்டியான ட்ரெஸஸ் கிடைக்கும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த டைம் நான் மதுரைக்கு போகும்போது நான் அதையும் ஷூட் பண்ணுறேன். நமக்கு பார்த்துருக்க நம்மளோட வியூவர்ஸ்க்கு வந்து அந்த கடை பேர் தெரிஞ்சுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற நம்பர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.